அனைவருக்கும் வணக்கம். இஸ்பிட் ராஜாவும் இதய ராணியும் இந்த படம் எனக்கு ரஞ்சித் ஜெயக்கொடியோட ரெண்டாவது படம். மெல்லிசை ஃபர்ஸ்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ரஞ்சித்துக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு சாங் பண்ணால் அவருக்கு பிடிக்கும்னு நம்புவேன், அவருக்கு பிடிக்கிற மாதிரி தான் நானும் டியூன் போடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ சிச்சுவேஷன் சொல்லி இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இது ஒரு பாட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள இருக்காது. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாட்டு சும்மா பண்ணிட்டு இருப்பேன், இல்லை வேற ஏதோ ஒரு பாட்டு பண்ணிட்டு இருப்பேன், ஒரு டார்க் சாங் ஏதாவது கூட பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் டோன்ஸ் வரும். ஸோ வரும்போது வந்து இது லவ்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமேனு சொல்லிட்டு சும்மா கம்போஸ் பண்ணுவோம் லவ் சாங் ஏதாவது. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு போட்டு காமிக்கிறது, உங்கள் படத்துக்கு ஏதாவது யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் அதை வச்சு நிறைய பாட்டு சிச்சுவேஷனை கூட கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மா அண்ணன் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த 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 பாட்டு ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அதோட சந்தோஷம் அது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு பண்ணும்போது சும்மா ஹம் பண்ணும்போதே வந்த ஒரு சாங். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக டியூன் பண்ண சாங் அது. ஸோ அந்த பாட்டு வந்து இந்த படத்துக்குன்னு பண்ணது கிடையாது, அது சும்மா பண்ணது. அவருக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சொன்னால் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து ஓகே இப்போ நல்லா இருக்கு வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண பாட்டுது. ஸோ எனக்கும் ரஞ்சித்துக்குமான ஒரு 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 உறவுங்கிறது ஒரு ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ரெண்டு மூவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், கெவினாக இருக்கட்டும், பவன் ஸ்ரீகுமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு லவ் படமாக பார்க்காதீங்க, இது ஏன்னா இது ஒரு காதல் படம் தான். ஆனால் வந்து நம்ம எல்லாருமே வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. முதல்ல பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் என்ன ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த படத்துக்கான இவ்வளோதான் ஸ்கேல், இந்த படத்துக்கு இவ்வளோதான் வேல்யூ ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஸோ இவ்வளோதான் பண்ண முடியும், மியூசிக் அதுக்குள்ளே பண்ணணும், இப்படிலாம் ஒரு கட்டாயம் இருக்கும். ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ள வேலை பார்ப்போம். ஸோ இந்த படம் அப்படி இல்லை. ஸ்ட்ரிங்ஸ் லைவ் போகிறீங்களா போங்க, அவர் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணோம் மியூசிக்கலி. ஸோ அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ சார். முதல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னால் என்னோடய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. ஆக்சுவலி என்னோட ப்ரோக்ராமர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், லைவ் பிளேயர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாரும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டிரெக்டர் சார் ரஞ்சித் சாரோட புரியாத புதிர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் வந்து ஒரு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட இந்த படம் வேற லெவல்ல. நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி வெறித்தனமான ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த படத்துல நான் ஒரு சின்ன ரோல் தான் பிளே பண்ணியிருக்கேன், அவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பில்டப் பண்ற அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் இதில் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ரஞ்சித் சாருக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல, நிஜமா தெரிஞ்சிருக்காது. நிஜமா சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் சார் வந்து என்னோட பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா அது காரணம் இவர் தான். என்னோட கரியர் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு காரணமும் அவர் தான். ஸோ என்னுடைய ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் அவரு. நான் பேசுற எல்லாத்தையுமே அவரை பத்தி பேசுவேன், அது அவருக்கே தெரியாது. ஸோ நிஜமா இது எல்லாமே உண்மை. ஸோ ஹரீஷ் அண்ட் ஷில்பா அவங்களோட ஆன் ஸ்கிரீன் பார் நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், அப்படியே வெறித்தனமா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ படத்துலயே நான் கம்மியா தான் பேசியிருக்கேன், இதை விட அதிகமா பேசினா நல்லா இருக்காது. ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ சோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. எல்லாருக்கும் வணக்கம். அவர் யாரை கூப்பிடறாருமே எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரஞ்சித் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து முதல்ல வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் நம்மளை கழட்டி விட்டாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டர், அதாவது ஹீரோ வந்து இஸ்பேடு, ஹீரோயின் வந்து ஹார்டின்னு, நான் ஜோக்கரு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு. மாக்காப்பா வந்து அவர் ஒரு ஹீரோ, நான் அவரை ஜோக்கர்னு சொன்னால் ஃபோன் போட்டு திட்டுவார் என்ன. பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக பண்ணோம். எனக்கு ரஞ்சித் சார்ட ரொம்ப பிடிச்சதே வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். நீங்கள் இந்த சீனில் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போங்க, நோ லிமிட், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். அந்த ஃப்ரீடம் வந்து முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அப்புறம் டப்பிங்லேயும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரஞ்சித் பிரதர். அனைத்து பத்திரிகா நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் மறுபடி இந்த மீடியர்களை சந்திக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் காளி படத்துக்கு தான் நாங்கள் இங்கே மீட் பண்ணியிருந்தோம்.
ஸோ அரும்பே பாட்டு, காலையில் இந்த அரும்பே பாட்டுக்கு மெயின் வெற்றி தான் உங்களோட சப்போர்ட், நான் அன்புன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த சேம் சப்போர்ட் அண்ட் அன்பு இஸ்பேட் ராஜா இதயராணிக்கு கூட நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இஸ்பேட் ராஜா இதயராணி வந்துட்டு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஷுட் இஃப் அட் ஆல் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட், ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாலாஜி சார். இப்போது ஒரு வீடு கட்டும்போது அது பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பாலாஜி சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய நல்லா படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் டுடே ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்கொடி, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. நான் தாரா கேரக்டருக்கு ஜஸ்டிக் கொடுக்குறேன்னு என்னை பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் கல்யாண், ஹரிஷ் கல்யாண் சச் அன் அமேசிங் ஆக்டர், சச் அ வெல் அந்த வெரி வெல் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஐ மீன் ஆஃப்டர் த மூவிலே நான் சொல்ல முடியும், ஆஃப்டர் த மூவி தான் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் எந்த ஒரு போர்ஷன்லேயே கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணல. ஹி மேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அண்ட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. எல்லாருக்கும் எனது அன்பும் வணக்கமும், அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இஸ்பேட் ராஜா இதயராணி, இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா வழக்கம் போல் நன்றியிலிருந்து ஆரம்பிக்கணும். பாலாஜி சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த ப்ராஜெக்ட். இது எங்கே எந்த புள்ளியில் ஆரம்பித்ததுன்னு கேட்டிங்கன்னா, மெல்லிசையோட ட்ரெய்லர் வந்திருந்தது. ட்ரெய்லர் பார்த்துட்டு பாலாஜி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ரஞ்சித் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மெல்லிசை ரிலீஸ் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு, சரிங்களா? ஆனால் அப்பையும் அவர் பொறுமையாக எனக்காக காத்திருந்து, ஒரு இயக்குனராக ஒரு படத்தை நான் பாதியில் விட்டு வர்றது பொறுப்பு இல்லாத வேலைன்றதுனால நான் அந்த படத்தை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணப்பற தான் வரணும் அப்படின்றனால ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. பட் அந்த படம் ரிலீஸுக்காக எந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான், இல்லை அவ்வளவு ஒரு கூல் ஹெட்டட் நைஸ் பர்சன் பாலாஜி சார். ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பித்த படம் வந்து வேறு. கதையாக ஆரம்பித்த படம் வந்து ஒரு கேப்பர் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 4 கதைகள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு கதை. அந்த கதையில் தான் பொன்னன் சார், மாக்காப்பா, நம்ம பாலசரவணன், அப்புறம் ஹரிஷ் எல்லாத்தையுமே காஸ்ட் பண்ணியிருந்தேன். திடீர்னு எனது எனக்கு 2வது படமாக பண்ண தோணலை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லர் பண்ணேன், அடுத்து ஒரு க்ரைம், அது ஒரு க்ரைமு. ஸோ க்ரைம் பண்ண வேணாம், கொஞ்சம் அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரி போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இஸ்பெக்டர் ராஜா இதயராணி. அப்போ பாலாஜி சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வேறு ஒரு கதை பண்ணலாம் சார் அப்படின்னு. நார்மலாக ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கெட்ட விட்டா மொய் ஆஃபீஸுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே ஒரு 6 மாதம் ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். சரி, அவர் சொன்னார், ஏன் ரஞ்சித் அப்படின்னாரு. இல்லை சார், நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், இது பிடிக்கலன்னா நான் அதுக்கே போயிடுறேன் அப்படின்னு. தென் ஒன் ஃபைன் டே போய் மீட் பண்ணி இந்த கதையை சொன்னேன். இது நல்லாயிருக்கு, இது பண்ணுங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இஸ்பெக்டர் ராஜா இதயராணி. இதயராணி இந்த கதை வந்து என்ன மாதிரியான கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் தான். அந்த கதை வந்து ஜனரஞ்சகமான திரைப்படம், ஆனால் அதுக்குள்ள ஒரு விஷயம் வச்சுருக்குறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் வந்து இந்த காதலின் பெயரால் நிகழும் வன்முறைகளை அங்கங்கே நீங்கள் செய்திகளை பார்த்துட்ருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெண் மகளிர் தினத்தில் அதை சொல்கிறேன் நான், இந்த வன்முறைன்றது அதிகமாக யார் மீது செலுத்தப்படுதுன்னா பெண்கள் மீது தான் செலுத்தப்படுது. அதை ஒரு கேள்வி கேட்குற ஒரு படமாக அந்த படம் இருக்கும். இப்போ பேச போகிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி ஒன்று ஒன்று சொன்னோம். இவரால் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு நாள் பயங்கர ஹாப்பியாக இருந்தேன், அதே நாள் பயங்கர சோகமாகவும் இருந்தேன். ஏன்னா ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். போஸ்ட் பண்ண உடனே மெசேஜ் எனக்கு நார்மலாக வர்றதோட நிறைய மெசேஜ் எனக்கு கமெண்ட்ஸ் வருது, கியூட் 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 கியூட்னு வந்துகிட்டே இருந்தது. சரி பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாகலாம் சொல்லிட்டு நான் அந்த செல்ஃபி எடுத்தேன். பின்னாடி ஒரு 3 பேர் இருந்தாங்க, எடுத்து அந்த செல்ஃபியை. ஸோ நார்மலாக வந்துச்சுன்னா தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ விமலா, தேங்க்யூ கமலா, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவோம். சரி நிறைய வந்துச்சு அப்படின்றாங்க, என்ன பண்ணால் காமனாக 2 ஹார்ட்டு 2 ஸ்மைலி போட்டு நடுவில் தேங்க்யூ போட்டு காப்பி பண்ணி எல்லாருக்கும் பேஸ் பண்ணி போட்டே இருக்கிறேன். எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணோன்னா சரி, நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு அமைச்சோ அவங்க திருப்பி அமைந்தாங்க.
அவர் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் சொல்கிறீங்களா மீட் பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு மெசேஜ் ஓகே என்னடா சரி ஓகே ஒன்று அடுத்தது பார்த்தேன் ஐ லவ் ஹிம் ஸோ மச். அவர் அந்த டிவி ஷோவில் வந்த மாதிரி தான் உங்ககிட்டயும் பேசுவாரா உங்கள் ஃப்ரெண்டா நம்பர் கிடைக்குமா அப்படி போயிட்டு இருந்தது. அன்னைக்கு முடிவு பண்ணேன் இந்த ஒரு மனிதரோட இனிமேல் செல்ஃபியே எடுக்கக்கூடாது ஆனால் கிடச்ச ஹாப்பினஸ் அஞ்சு நிமிஷத்தில் கிடைச்சிட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கு. இந்த படத்தில் டைரக்டருக்கே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா கூட இனிமேல் தனியாக அவரை வச்சு எடுத்தீங்க செல்ஃபி கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு பல பசங்க வரங்க பாலாவும் சேர்ந்து தலையாடுறாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் பெண்கள் மனதில் நிரந்தரமாக ஒரு லேண்டு வாங்கி போட்டு அங்கேயே இருக்க ஒருத்தர் இந்த சாக்லேட் பாய் இந்திய சினிமாவையும் சொல்லியிருக்காரு சார். சரி இன்னும் வேணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு மாஸ் என்ட்ரிங்க அங்கே நடந்துடுறேன் கை கூட தட்டில் உங்களுக்காக பிடிச்சி டான்ஸ் ஆடுற மாதிரி. தேங்க்யூ 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 தலைவா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னோடய கரியரில் வேறு வேறு கட்டத்தில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திச்சிருக்கேன் அதுவும் இதே இடத்துல சந்திச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு இன்னும் ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு திரைப்படம் வரும்போதும் என்னை பற்றி நீங்கள் எழுதின விஷயங்களும் கொடுத்த நம்பிக்கையும் தான் என்னை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கு. ஸோ இந்த எல்லோருமே எனக்கு பர்சனலாக தெரியும்னு நினைக்கிறேங்க. பிஆர்எஸ்லாம் நிறைய பேர் மாறி இருக்காங்க படத்துக்காக, ஆனால் இந்த கூட்டம் மட்டும் மாறவே இல்லை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த மேடையில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் நன்றியை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா பியார் பிரேமா காதல் படத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் மீட் கொடுக்குறதா இருந்தது, பட் யுவன் சார் இல்லாதனால அது நடக்கலை. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லோரையும் சந்தித்தது. ஸோ இப்படி இந்த படத்துக்கு இந்த நேரத்தில் சந்தித்ததில் அகெயின் ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. அப்புறம் எல்லாருக்கும் பெண்மணிகள் எல்லாருக்கும் மங்கையிருந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துலையுமே பெண்களுக்கான சில விஷயங்களை பற்றி பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்கோம். ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் இப்போது 24 மணி நேரமும் பெண்கள் வந்து நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது உங்கள் மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் ரஞ்சித் சார் வேறு ஒரு படம் பண்ணுறா இருந்து அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இந்த கதை லைக் டிசைன் பண்ணி இதுக்கு என்னை ஃபஸ்ட்டு நம்பி எனக்கு இது கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு எப்படி சார் இது செட் ஆகும், இது ஸ்பீட் ராஜாவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லையே அப்படின்னாரு. இல்லை பட் அப்படி அப்படி சம்மந்தப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டப்பிங்கில் ரஷஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சமத்து பையனாவோ இல்லை ஒரு வெகுளித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருந்த என்ன ஒரு அழுக்கு பையனாக ஒரு அரகண்ட்டான ஒரு ஆங்க்ரி யங் மேனாக காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே அதான் சொன்னார் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இது உங்களுக்கு இருக்கும்னு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த படம் என்னோடய கேரக்டராக இருக்கட்டும் இந்த படத்தில் ஒரு எல்லா கேரக்டர்ஸ் அண்ட் இந்த கதையாக இருக்கட்டும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் டேரக்டர் சொன்ன மாதிரி. ஒரு காதல்ன்ற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கான படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கான படம் தான். பட் அதை தாண்டி பேரண்ட்ஸ்லாம் பார்க்க ஐ மீன் அதுக்கு பேரண்ட்ஸ் ஆர் லைக் இளைஞர்கள் இல்லாமல் தாண்டி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஒரு கொச்சையாவோ எதுவும் தப்பாவோ இந்த படத்தில் எதுவுமே சொல்ல வரல. இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் கூட ஏ கடவுளே ஏன் மனசை உண்டாக்குன ஏ கடவுளே வேணா வேணா நீக்கு இருக்குன்னு பெண்ணாலதான்ற மாதிரி அதை பற்றி நாங்கள் வந்து இந்த கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கே தவிர பெண்மைக்கு மரியாதையும் அவங்களுக்கான இடத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து மேலோட்டமாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க கவின் கேமராமேன் அகெயின் சொன்ன மாதிரி பேகை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கிறவர். பட் செட்ஸில் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் பயங்கர கமாண்டிங்காக யாரையாவது போய் கை வெடித்து அடிச்சிடுற மாதிரியான ஒரு கோவம்லாம் வரும் ஒரு காட்சியெலாம் நான் பார்த்துருக்கேன். எப்போ நம்மளை திட்ட போகிறாருன்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன் ஆனால் இது வரைக்கும் திட்டல. ஸோ கவின் அவருடைய ஒர்க் ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய லெவலில் பேசப்படும் நான் நம்புகிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ்
எப்போ அவருடைய பாட்டு யாஞ்சி கேட்டேனோ அப்போலேருந்து அவருடைய ரசிகன் நான். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக சார் அந் யார்ட்டையும் அந்த மாதிரி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு ஜென்ரலாக யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. பட் நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல கேட்டேன், யாஞ்சி மாதிரி ஒரு பாட்டு வேணும் தலைவா அப்படின்னு. அதே காம்பினேஷனில் கிடச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ணமான்ற அந்த சாங் மட்டும் இல்லாமல் என்டையர் ஆல்பம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக பேசப்படும் நினைக்கிறேன். இப்போ கண்ணமா வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதை தாண்டி மற்ற பாடல்களும் கண்டிப்பாக பேசப்படும். முக்கியமாக இந்த சண்டாலி சண்டாலின்னு சொல்லக்கூடாது, சாரி சஞ்சாலி சஞ்சாலி அந்த சாங் வந்து நிச்சயமாக பேசப்படும் நினைக்கிறேன் விஷுவல்ஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அகெயின் திருப்பி அதை நானே வந்து மிகைப்படுத்தி சொன்னால் நல்லாயிருக்குமான்னு தெரியல, பட் செகண்ட் ஹாஃபில் வந்து கதையை நவுத்திட்டு போகிறது மியூசிக்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம் மியூசிக் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சாம் சிஎஸ் ஃபார் யுவர் ஆசம் ஒர்க். இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணதுக்கு அண்ட் பாலசரவணன் மாக்காப்பா. பாலசரவனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும், ஷூட்டிங் போயிட்டுருக்கு நைட் ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் 3 பேரும் ட்ரிபிள்ஸில் போகிற மாதிரி ஒரு ஷாட், கேமராவை தாண்டி போயிட்டோம், அது ஒரு கிரவுண்டு. ஸோ அந்த கேமராவை தாண்டி போயிட்டு சுற்றி திருப்பி கேமரா கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், அவர் தான் ஓட்டுறாரு. அப்படியே போயிட்டே இருந்தோம், ஏய் நில்றா அப்படின்னு ஒரு சதம் கேட்டுச்சு பின்னாடி. தலைவர் வந்து நிறுத்தவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக போகிறார். நில்றான்னு இன்னும் 40லேருந்து 80க்கு போகிறார் அவர். ஏய் நில்றா, ஏய் போலீஸ்ரா, ஏய் நில்றா அப்படின்றாரு. ஏய் அவங்கடா வெங்காயம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கு. போலீஸ்காரன் படத்தில் வந்து நிறுத்துற மாதிரி ஃப்ரெண்ட்ல வந்து இப்படி நிறுத்தினார், ஷராக் அப்படின்னு வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு என்ன என்ன பண்ணுறீங்க சார், ஷூட்டிங் சார். அதாவது அது அதுப்பாக தான் பேசுவார் இவர், எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமெடியாக இருக்காரோ நகைச்சுவை பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. எனக்கெல்லாம் ஒரு செகண்டு ஜெர்க் ஆயிடுச்சு, நானும் மாக்காப்பாவும் அப்படியே சைட்ல அப்படியே போகிறோம். சரி இந்த ஆள் வந்து ஏதோ பஞ்சாயத்து கூட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டாரு. கூட்டிட்டு சாவியெல்லாம் பிடிங்கிட்டார் அவர் போலீஸ்காரர், சண்டை போகிறாருங்க. இன்னும் சட்டையை மட்டும்தான் பிடிக்கல, பிடிச்சிருந்தா 3 பேரும் உட்காந்துருப்போம் ஜெயிலில் கண்டிப்பாக. நீங்கள் நைட் ஷூட்டிங் நின்றுருக்கோம் அப்போயே ஹாஃப் அன் அவர் நின்றுச்சு. இவங்கெல்லாம் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன சுற்றிட்டு போய் வரேன்னு சொன்னாங்க, காணோம் எங்கள் ஆளே காணும் ரொம்ப நேரமாச்சு அப்படின்னு. பார்த்தா இங்கே நாங்கள் வந்து போலீஸ் கூட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பயங்கர சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் நான் அப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்தேன், சரி இவரு கூட இந்த மாதிரிலாம் நம்ம போலீஸ்கிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கப்போ பாதிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி, பட் அதை தாண்டி ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி படத்துடைய லைட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணுறது அவங்க ரெண்டு பேர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய முக்கியமான பங்கு அண்ட் ஃபுல் லைட்டர் மூமெண்ட்ஸை கேரி பண்ணிட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு பேருக்கு என்னுடைய நன்றிகள். மாக்காப்பாவுக்கும் நன்றி, சொன்ன மாதிரி ஹீரோவாக படம் பண்ணிவிட்டு அண்ட் இப்போது ஒரு பிரபலமான ஒரு நடிகராகவும் ஒரு சின்ன திரையில் அவர் கலக்கிட்டுருக்கிற அவர் இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டு டேரக்டருக்காகவும் அப்புறம் எனக்கும் அவர் தெரியும் ஒரு நல்ல கேரக்டர் சரி பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக நான் டப்பிங் போது அவங்களோட டயலாக்ஸ்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸும் கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாம் சொன்ன மாதிரி சீரியஸாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம், அப்போவும் அவங்க பேக்ராப்பில் ஒரு காமெடி ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ மாக்காப்பா அண்ட் ஷில்பா, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அகெயின், ஷீஸ் ஹார்ட் ஒர்க்கர். நான் சொன்னேன் தமிழ் இவ்வளோ ஃபுல் லெங்கில் பேசுகிறாங்க, நம்ம வேறு மொழிக்கு போய் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெஸ்ஸை பார்த்து பேசணும்னா நமக்குலாம் உதறிடும். ஸோ ரொம்பவே தைரியமாக அழகாக பேசினாங்க, அதே மாதிரி படத்துலேயும் அழகாக ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதே ராணியா, அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது யாருக்கான படம்னு அகைன் திருப்பி சொல்லலாம், இளைஞர்களுக்கான படம் தான் இது. நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நிச்சயமாக இது நடந்திருக்கும், இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஹாஃப் அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. பட் நான் நடித்த படம்னால் நானே அதை சொல்லக்கூடாது. அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த், அப்புறம் எடிட்டர் பவன், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பொன்வண்ணன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல, நான் சாங் முடிச்சு கேட்டேன் சார் எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி ஏதோ சொல்ல போகிறாரு, கலாய்க்க போகிறா, திட்ட போகிறாரா, என்ன இது, இது இங்கே மேடல் எதுவும் சொல்ல முடியாதா, இங்கே ஏதாவது வேறு ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படின்னு யோசிச்சேன். பட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 புக்கு படித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியாது. பட் ஸோ சினிமா பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமா வரலாறுலாம் பேசியிருக்கோம்,
அப்படிலாம் நான் வரைய தலையாட்டிகிட்டே இருப்பேன். எஸ் எஸ். ஸோ இஸ் எ நைஸ் பர்சன், நல்ல நடிகரை தாண்டி இஸ் எ நைஸ் பர்சன். தேங்க்யூ சார் இந்த என் படத்தில் எங்கள் அப்பாவை பண்ணதுக்கு. அப்புறம் வேறு அவ்வளோதான், படத்தை பற்றி அதிகமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீகிருஷ் கொரியோகிராஃபர், அவர் தான் அந்த ஏ கடவுளை சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பேக் டான்சர், அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டான், பாஸ்கர் மாஸ்டர், பிரபு மாஸ்டர் எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அவனுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ரெண்டு பேருக்கும், அண்ட் டேரக்டரும் அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்குல எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ மற்றபடி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எனக்கு வந்து என்னுடைய டீம் சொல்லிட்டு எனக்காக நான் உழைக்கிறத விட எனக்காக நிறைய உழைச்சி எனக்காக நிறைய யோசித்து என் கரியர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய என்னுடைய வெல் விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்டர் தேவா, அப்புறம் என்னுடைய ஃபாதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் பியார் பிரேமா காதல் படத்தை வந்து வெற்றி படமாக்கின ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், பட் அந்த பிரேக் எனக்கு அந்த படத்துலலாம் கிடச்சிது. ஸோ திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி இருக்குது, பட் இப்போ யோசித்து பார்க்கும்போது இப்போ தான் அன்பும் ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரியும் தோணுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்போர்ட் ஆர் ஃபிலிம். நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்தது இந்த படம் நல்லா பண்ணும், தியேட்டரில் போய் எல்லோரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். யா, தேங்க்யூ, வணக்கம்.